ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை செல்லம்மா கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் அளவில் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, 2 வெங்காயம், 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இலை, 2 பட்டை, 1/5 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை போட்டுக்கலாம், இலை, சோம்பு, இதுல முந்திரி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்தவனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சமா போட்டா போதும், ரொம்ப மசாலா போட்டா தகட்டிடும். கொஞ்சமா மசாலா சேர்த்துக்கலாம். இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துட்டு காய்கறி எல்லாம் சேர்க்கணும். இப்ப நல்லா வெங்காயம் செவந்து வந்துருச்சு. இப்ப நம்ம இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டா வதக்கிட்டு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். இதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்த்துடலாம். ரவை ஆல்ரெடி வறுத்து வச்சதுதான், அதனால ரவை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுக்காத ரவையா இருந்தா ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இதில் நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும். இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லேசா வதங்கினா போதும். கலர் மாறிச்சுனா டேஸ்ட் மாறிடும். இப்போ லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இதுல 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன். இதுல நம்ம 1/2 கப் ரவா எடுத்திருக்கேன். இதுக்கு இப்ப டபுளா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 3 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட எக்ஸ்ட்ரா 1/2 கப் ஊத்துக்கணும். ஏன்னா இப்ப ரவைக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தா தான் நல்லா பொல பொலன்னு இருக்கும். இப்போ இது 1 மூடி போட்டு மூடிட்டு நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம்.
இருக்கும் நல்லா பாயில் ஆயிருக்கும் நினைக்கிறேன் பாக்கலாம் நல்லா பாயில் ஆயிருக்கு இதுல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ராவிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கணும் சிம்ல வச்சுட்டு கலக்குங்க அப்பதான் கெட்டி ஆகாம இருக்கும் இப்போ தண்ணி கரெக்டா இருக்கு பாருங்க இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஈவனா கரெக்டா செட் ஆயிடும் அதுக்கு தான் ஒரு ஹாஃப் டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கணும் இப்போ இதை அப்படியே சிம்ல வச்சு ஒரு 3 to 5 minutes அப்படியே வச்சிங்கன்னா வெந்துடும் இப்போ மூடி போட்டு ஒரு 3 to 5 minutes வச்சிடலாம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க இப்போ ஒரு 3 to 5 minutes ஆயிடுச்சு பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு இருக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு அளவு பொல பொலன்னு இருக்கு பாருங்க இதுல நம்ம ஒரு 2 spoon நெய் விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா நல்லா ஸ்மெல்லோட நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாறலாம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் சிம்மில் வச்சிருங்க ஒன் மினிட் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மணமா இருக்கு பாருங்க நெய் வாசனையோட இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ரவா கிச்சடி ரெடி